அண்ணாமலையோட அட்ரஸ் இதுதான். வெளிப்படையாக கொட்டி தீர்த்த சூர்யா. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தரக்குறைவாக விமர்சித்த திமுக எம்பி டி ஆர் பாலுவிற்கு அக்கட்சியின் மாநில செயலாளர்களில் ஒருவரான எஸ் டி சூர்யா தக்க பதிலடி கொடுத்துள்ளார். தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திமுக எம்பி டி ஆர் பாலு அரசியல் அறிவில்லாத அட்ரஸ் இல்லாத ஒரு சாதாரண அண்ணாமலையை பற்றி நாம் பேசுவது சரியில்லை, ஆனால் அவர் நான் 10,000 கோடி சம்பாதித்திருப்பதாக விமர்சித்துள்ளார் என கொஞ்சம் கொஞ்சமாக கொந்தளிக்க ஆரம்பித்த டி ஆர் பாலு உச்சகட்டமாக மான ரோஷம் இருந்தா, உண்மையான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா அண்ணாமலை கோர்ட்டிற்கு போயிருக்கணும், அவர் போகல என ஒருமையில் விமர்சிக்க ஆரம்பித்தார். கடைசியாக வரும் 8ஆம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு தொடரப்போகிறேன் என்றார். திமுக பொதுக்கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவை விட்டுவிட்டு டி ஆர் பாலு அண்ணாமலையை இந்த விளாசு விளாசுகிறாரே என்று பார்த்தார். இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடக்கவே அண்ணாமலைதான் காரணம் அப்படிங்கிற கோபம் டி ஆர் பாலுவிற்கு இருக்காதா பின்ன என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அட எப்படுறா என விசாரித்தார். டெல்டா மாவட்டமான தஞ்சையில் நிலக்கரி ஏலத்தை தடுத்து நிறுத்துவதற்காக மத்திய அமைச்சர் வரை கோரிக்கை விடுத்தார் அண்ணாமலை. அதற்கு செவிசாய்க்கும் விதமாகவே நிலக்கரி ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தாலும் அண்ணாமலை ட்வீட்டுக்கு மத்திய அமைச்சரே ரிப்ளை கொடுத்தது எக்ஸ்ட்ரா கிப்டாக அமைந்துள்ளது. எனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு சில விவசாய அமைப்பினர் நன்றி பாராட்டு விழா கூட்டம் நடத்தினர். அதன் பின்னர் தான் முதலமைச்சருக்கே பாராட்டு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் தான் டி ஆர் பாலு பங்கேற்றிருக்கிறார். மாநில முதலமைச்சரை விட ஒரு கட்சியின் தலைவருக்கு விவசாயிகள் இடையே மவுசு கூடியிருப்பதை பார்த்து பொங்கி எழுந்துதான் ஆத்திரத்தில் வாய்க்கு வந்தபடி கொட்டி தீர்த்திருக்கிறார் டி ஆர் பாலு என்கின்றன அரசியல் விமர்சகர்கள். பொதுவாக அண்ணாமலை இதுபோன்ற விஷயங்களுக்கு பதிலடி கொடுப்பதில்லை என்றாலும் அவரது மாநில செயலாளர்களில் ஒருவரான எஸ் டி சூர்யா டி ஆர் பாலுவை வெளுத்து வாங்கியுள்ளார். எங்கள் மாநில தலைவரை அட்ரஸ் இல்லாத அண்ணாமலை, அரசியல் அறிவில்லாத அண்ணாமலை என தரம் தாழ்த்து குறிப்பிட்டுள்ளீர்கள். அவரோட அட்ரஸ் என்ன தெரியுமா என அண்ணாமலையின் ஒவ்வொரு அடையாளங்களையும் பட்டியலிட்டு காட்டியுள்ளார். வெறும் 2 ஆண்டு அரசியல் அனுபவமே இருந்தாலும் 60 ஆண்டு கால அனுபவம் கொண்ட உங்களையே தஞ்சாவூர் வீதிகளில் புலம்ப வச்சிருக்காரு, அதுதான் எங்க அண்ணனோட அரசியல் அறிவு. சேது சமுத்திர திட்டம் வந்தால் கனிமொழி டி ஆர் பாலு வைத்திருக்கும் கப்பல் கம்பெனிகள் தான் செழிக்கும் என உங்க குட்டையெல்லாம் உடைக்கிறாரே, அதுதான் அண்ணாமலையோட அட்ரஸ். 2 ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஒருவரை தேசிய பாஜக மேலிடம் கர்நாடக மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமித்துள்ளது என்றார், அதுதான் அவரோட அடையாளம் அப்படின்னு அண்ணாமலையின் ஸ்பெஷாலிட்டிகளை பட்டியலிட்டு டி ஆர் பாலுவை தெரிக்க விட்டுள்ளார். கடைசியாக அரசியல் மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே நாம கொடுக்கறதுதான் திருப்ப கிடைக்கும், அதுல மரியாதை கௌரவமும் உண்டு. இது முதியவரான உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பதட்டத்துல நிதானத்தை இழந்து பேசாதீங்கன்னு டி ஆர் பாலுவை எச்சரிச்சிருக்காரு. அண்ணாமலையோட அட்ரஸ் பத்தி தெளிவா விளக்கியிருக்கிற சூர்யாவோட இந்த அறிக்கைக்கு திமுக என்ன மாதிரியான ரிப்ளை தரப்போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.